இன்னைக்கு வீடியோல நம்ம ஜாப்பனீஸ் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, இங்கே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் எப்படி இவ்வளோ அதிகமாக இருக்குது, இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னென்ன தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெல்த்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து நம்ம லீட் பண்ணுற லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற ஃபுட் இதெல்லாமே தான். ஸோ ஃபுட் விஷயத்துக்கு வந்தோன்னா இவங்களோட மெயின் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். நம்மளும் ரைஸ் தான் சாப்பிட்றோம், இவங்களும் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நமக்கு வரலாம். பட் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னென்னா நம்மளோட மீலில் வந்து நம்ம ரைஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பொரியல், குழம்பு வெரைட்டி இதெல்லாமே வந்து ரைஸை விட கம்மியாக தான் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே இவங்களோட டிப்பிக்கல் மீல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் 3-4 செட் ஆஃப் பவுல்ஸ் இருக்கும். ஒரு பவுலில் வந்து ரைஸ் இருக்கும், இன்னொரு பவுலில் ஏதாவது ஒரு சூப் இருக்கும், மோஸ்ட் காமன்லி மீசோ சூப் இருக்கும். அண்ட் இன்னொரு பவுலில் ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் இருக்காது, ஒரு 2-3 வெஜிடபிள்ஸை வந்து அதை ஃப்ரை எல்லாம் பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு பவுலில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். அண்ட் இதோட ஏதாவது ஒரு மீட்டோ இல்லை சீ ஃபுட்டோ இருக்கும். இதெல்லாமே கூட பார்த்திங்கன்னா குவான்டிட்டியுமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர், மற்ற நியூட்ரிஷன் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதால ஒரு பேலன்ஸ்ட் டயட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட் கேட்டகரியில் பார்த்தோம்னா ஃபர்மெண்டட் ஃபுட். ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்னா வந்து நம்ம சைடில் பார்த்தோன்னா தயிர், பிக்கிள், நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸை தான் வந்து ஃபர்மெண்டேஷன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸில் வந்து குட் பாக்டீரியா நிறைய ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த குட் பாக்டீரியா வந்து நம்மளோட டைஜஷனுக்கு, நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஃபுட் வந்து இவங்க எவ்ரி மீலோட எடுத்துக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன இல்லையா மீசோ சூப், அதுவும் ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட் தான். அண்டு டோஃபு, நமக்கு பன்னீர் எப்படியோ இவங்களுக்கு வந்து இங்கே டோஃபு. அதுக்கப்புறம் நேட்டோ அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்குது. இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் கேட்டகரியில் இது டாப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும், ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறது எதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த நேட்டோ வந்து டேஸ்ட் மட்டும் இல்லை, அதோட ஸ்மெல்லுமே வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும், கிட்ட கூட போக முடியாது. அது இவங்க சாப்பிட்றாங்க, அதுவும் டெய்லி இருக்கும், டெய்லி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீ. க்ரீன் டீலாம் நம்ம ஊரில் ஒரு ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஆனால் நம்ம ஊரில் அதை வெயிட் லாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லது. இங்கே எவ்வளோ காமன்னா ஒரு 6 months க்ராஸ் பண்ண குழந்தைங்கள்லாம் கூட அது பவுடர் ஃபார்மேட்லலாம் கிடைக்கும். அவங்களோட பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க நம்மெல்லாம் வெளியே போனால் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம், இல்லை வெளியே வாங்கி குடிப்போம். இங்கே இவங்களுக்கு வந்து வெண்டிங் மிஷின்ஸ்லேயே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 4-5 வெண்டிங் மிஷின் இருக்கும், அதில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அங்கே வாங்கி குடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீவீடுன்னு ஒரு ஃபுட் இருக்குது. அது வந்து கடல் கடியில் வளர்கிற பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுவுமே அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உனிகிரிலெல்லாம் ஒரு க்ரீன் கலர் ஷீட் மாதிரி ஒன்று தின்னாக இருக்கும், அதுதான் வந்து சீவீட். இப்போ ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரலாம், ஸோ இங்கே வந்து ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இங்கேயுமே வந்து மெக்டி, கேஎஃப்சி அந்த மாதிரி அவுட்லெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. வீக்கெண்ட்லலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அங்கே. பட் அங்கேயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பர்கர் சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு பிரின்சிபல் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, ஹரஹச்சி புன்மே அப்படின்னா வந்து நம்மளோட சாப்பிட்றப்ப நம்ம வயிறு வந்து 80% ஃபுல் ஆகிற வரைக்கும் தான் சாப்பிட்ணும், மீதி 20% எம்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இவங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல். இங்கே ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு கம்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், வந்து பஸ் இல்லைன்னா ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 10-15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம நடந்து போயிடலாம். அண்ட் நம்ம இறங்கி ட்ரெயின் இறங்கி நம்ம போக வேண்டிய இடம் கூட அதே சேம் 10-15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்.
அதனால நமக்கு ட்ரெயின் இறங்கி திருப்பி ஒரு கேப் பிடிச்சோ இல்ல பஸ் ஏறியோ போகணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம மற்றபடி டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்க்கு ஷாப்பிங்க்கு மால்ஸ்க்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட இங்க ஒன்று நடந்து போவாங்க, அப்படி இல்லைன்னா சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இங்க கார் இருக்கோ இல்லையோ, ஒரு ஃபேமிலியில நாலு பேர் இருக்காங்கன்னா நாலுக்கு சைக்கிள் கண்டிப்பா இருக்கும், அந்த அளவுக்கு சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. இன்ஃபேக்ட் நான் இங்க நிறைய ஷாப்பிங் மால்ஸ்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வந்து வெயிட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல பில்லிங் செக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து 60+ இருக்கிறவங்க தான் நிறைய பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி விமன். ஸோ பிசிக்கல் மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதாலையும் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். பர்சனலி நான் ஃபீல் பண்ணுறது இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் அப்படின்ட்டு. இங்கே ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அண்ட் WHO ஸ்டடியில் லாஸ்ட் இயர் 2020 ஜப்பான் வந்து செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே வந்து 70% ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் அவங்களோட நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் பண்ணுறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அதுக்கும் மேலே இன்னும் வீல் சேரில் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து 90% கவர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, பயப்படாமல் மக்கள் வந்து எவ்ரி இயர் ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ்க்கு போவாங்க. அதனால் நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே டிடெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் இவங்களோட லாங் லைஃப்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.